ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையேயான ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணியானது 31 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வந்து வீழ்த்தியிருக்காங்க. ரெண்டாவது டெஸ்ட் மேட்சானது டிசம்பர் 14 நடக்க இருக்கு. இப்போ பிசிசிஐ ரெண்டாவது டெஸ்ட் மேட்சுக்கான இந்திய அணி ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விராட் கோலி, முரளி விஜய், கேஎல் ராகுல், புஜாரா, ரகானி, ஹனுமா விகாரி, ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, இஷாந்த் சர்மா, ஷமி, பும்ரா, புவனேஸ்வர் குமார், உமேஷ் யாதவ், இந்த 13 பேரையும் தான் ரெண்டாவது டெஸ்ட் மேட்சுக்காண்டி வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல விளையாண்ட அஸ்வின், ரோஹித் சர்மா ரெண்டு பேர்த்தையும் வந்து தூக்கியிருக்காங்க. இந்த விஷயம் ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. அதுவும் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு பதிலா ஹனுமா விகாரி வந்து விளையாட இருக்காங்க. அதே மாதிரி அஸ்வினுக்கு பதிலா ஜடேஜாவையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க, ஆனா ரோஹித் சர்மா அதை சரியா பயன்படுத்திக்கல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நிறைய பேட்ஸ்மேன்கள் வந்து ஒழுங்காவே விளையாடல. அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மாவை மட்டும் ஸ்குவாட்லேருந்து தூக்கின விஷயம் வந்து ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.